வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பருப்பு ரசம் செய்கிறதுக்கு நம்ம வந்து 2 தக்காளி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா நம்ம கையை வச்சு எவ்வளோ நல்லா மசிக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சுட்டு அந்த தக்காளியோட தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். 1/2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கிற ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளியை நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கிறேன். இதோட நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அடுத்து ரசப்பொடி அரைச்சிடலாம். இதுக்கு நான் வந்து 1/6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இதோட 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கிறேன். இதோட நான் 5-6 பூண்டுப்பல் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நரநரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை நம்ம டைரக்டாக ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நம்ம இதை வந்து கொதிக்க விடலாம். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி இதில் நான் 1 கிளாஸ் பருப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பருப்பை நல்லா வேக வச்சு கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசத்தை நம்ம ரொம்பவே கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் 1 கொதி வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரசத்தை எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நான் வந்து 1 சின்ன கடாயில் 1-2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் 1 கொதி வந்தோடனே நிறுத்தினா தான் நம்மளுக்கு அந்த ரசத்தோட ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம டைரெக்டாக ரசத்தில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பருப்பு ரசம் தயாராகிடுச்சு. பருப்பு ரசத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுட்ட அப்பளம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.